நாட்டில் தற்போது பல பிரச்சனைகள் பூகம்பம் போல் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று தீர ஒன்று வரும் போதே பிரச்சனைகளை சமாளிப்பது கடினமாக காணப்படுகின்றது. ஆனால் தற்போது பிரச்சனைகள் நாளுக்கு நாள் புதிதாக முளைத்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையில் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை குவித்து வருகின்றனர். அவர்களின் வாக்குறுதிகள் மட்டுமே குவிந்த வண்ணம் காணப்படுகின்றதே தவிர அவர்களது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதாகவும் இல்லை. அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அவ்வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாகவும் இல்லை. அவர்களின் வாக்குறுதிகள் வெறும் வாய்ச்சவடாலாகவே காணப்படுகின்றது. இந்த நிலையில் நாட்டில் பல அறிவித்தல்கள் இரவோடு இரவாக அறிவிக்கப்படுகின்றன. மக்கள் இரவில் தூங்கி எழும் போதே பல அதிர்ச்சி செய்திகளோடு அந்நாளை ஆரம்பித்துக் கொள்கின்றனர். இவ்வாறான நிலைமை காரணமாக அரசியல் பதவிகளில் இருப்பவர்களை பலரும் பல்வேறு விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் உளப்பணி சுமங்கல தேரர் பசில் ராஜபக்ஷ நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று குற்றம் சுமத்தி வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய விவாத விளக்கத்தை இன்றைய சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். தகுதியற்றவர்கள் தகுதியற்ற இடங்களுக்கு நியமிக்கப்பட்டதால் இந்த நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக உளப்பணி சுமங்கல தேரர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று குற்றம் சுமத்தி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினை தாக்கல் செய்த மூவரில் ஒருவராக உளப்பணி சுமங்கல தேரர் காணப்படுகிறார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றம் சென்றிருந்த போது சுமங்கல தேரர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்தில் இந்த நாட்டை இலங்கை பிரஜைகள் ஆள வேண்டும், வேறு நாட்டு பிரஜைகள் ஆட்சி செய்வதை நான் விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நாடு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலைமையை எதிர்நோக்கி இருக்கின்றது. அதற்கு பிரதான ஏதுவான நாட்டின் சட்டத்திற்கு புறம்பான வகையில் நிதியமைச்சர் ஒருவர் பதவி வகிப்பதாகும் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனமும் எரிபொருட்களின் விலைகள் விரைவில் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. IOC நிறுவனம் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலையை 7 ரூபாவினாலும் டீசலின் விலையை 3 ரூபாவினாலும் அதிகரித்திருக்கிறது. எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருள் விலையை அதிகரிக்காது என்று விடயத்துக்கான பொறுப்பான அமைச்சர் கூறியிருந்த போதிலும் அதிகரிக்காது என்றால் கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுமக்களுக்கு மேலும் சுமையை ஏற்படுத்தும் சூழ்நிலை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் சுதந்திர தின நிகழ்வில் பாரிய அளவில் எரிபொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்காக 1 பில்லியன் ரூபாய் பணம் செலவிடப்பட்டிருக்கின்றது. ஒருபுறம் தேவையற்ற செலவு செய்யும் அரசாங்கம், மறுபுறம் மக்கள் மீது அதனை பழி சுமத்தும் அரசாங்கம். தகுதியற்றவர்கள் தகுதியற்ற இடங்களுக்கு நியமிக்கப்பட்டதனால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியே இதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் 16 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஒருபுறம் இருக்க தற்போது நீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டிருக்கிறது. நீர்மின் உற்பத்தியை தற்போதைய நிலைக்கு மட்டுப்படுத்தி தண்ணீரை சேமிக்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் எதிர்காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இலங்கை மின்சார சபையின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் ஜேலால் தெரிவித்திருக்கிறார். அதேவேளை இதற்கு மாற்று வழியில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அனல் மின் நிலையங்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்கும் வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும், இல்லையேல் எதிர்காலத்தில் மின் நெருக்கடி அதிகரிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது அனல் மின் நிலையங்களுக்கான எரிபொருள் தவணை முறையில் விநியோகிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக மின் உற்பத்தி நிலையங்கள் அவ்வப்போது செயலிழந்தமையும் மின் உற்பத்தி நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகளுக்கு ஒரு காரணம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இச்சூழல் காரணமாக நீர் மின் நிலையங்கள் அதிக அளவில் இயங்கும் நிலையில் எதிர்வரும் காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை தற்போது மலையகத்தில் வறட்சியான காலநிலை நிலவுவதால் ஆறுகளில் நீரோடைகளில் நீர்மட்டம் குறைவடைந்து காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் பெரும்பாலான மலையக பிரதேசங்களில் நீரூற்றுகளில் இருந்து வரும் நீரை சேமித்து வைக்கக்கூடிய முறை ஒன்று இல்லாத காரணத்தால் வறட்சியான காலப்பகுதியில் நீருக்கு தட்டுப்பாடு ஏற்பதற்கான காரணங்கள் அமைந்துள்ளதாக
பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த நிலைமை தொடருமானால் எதிர்வரும் காலப்பகுதியில் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிலவுவதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச பணிப்புரை விடுத்திருக்கிறார். மேலும் சுங்க திணைக்களத்தின் வசம் உள்ள அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சந்தையில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கின்றது. உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்காக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையிலான குழு ஒன்றை நியமிக்கவும் நேற்று கலந்துரையாடலின் போது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி பொதுமக்கள் கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்காக தற்போது முதல் உரிய திட்டமிடல்களை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தெரிவு செய்யப்பட்ட சில அத்தியாவசிய பொருட்களின் கொள்வனவுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டிருக்கிறார். மற்றொரு நிகழ்ச்சியின் ஊடகங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.